மாணவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற முறை எனக்கு திருப்தி இல்லை, ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்லலை. இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கலை. அதற்கு முந்தைய கேள்வியில் கிட்டத்தட்ட 60% பேர் எலும்பு மருத்துவரோ என்னமோ அப்படியே சும்மா துள்ளிக்கிட்டு அப்படியே சொன்னீங்க. ஆதிபத்திய காரகத்துவங்களை புரிந்து கொள்வீர்கள் என்கின்றதன் அடிப்படையில் தான் சில பல பலன்களை இப்படி சொல்லுவீங்க அப்படின்றத கொஞ்சம் எதிர்பார்த்தேன். நான் போன கேள்வி கேட்ட இது வந்துருச்சு. கேள்வி கேட்ட அமைப்பு, அம்மாவின் நிலை என்ன? புதன்தசையில் பிறந்திருக்கிற புதன்தசையில் அம்மா இறந்துட்டாங்க, அதில் அம்மா இறந்துட்டாங்க, புதன்தசை கேது புக்தி, சனி தசை புதன் புக்தி, பா 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 போட்டு குழப்பியிருக்கிறீங்க. திரையில் ஜாதகம் தெரிகிறது. 11 ஜூலை 1982, லக்னத்தில் சூரியன் புதன் ராகு, நாலில் செவ்வாய் சனி, நாலில் செவ்வாய் சனி, கும்பராசி சதய நட்சத்திரம். அதில் வேற ஜென்ம சென்னையை வேற நிறைய பேர் இது பண்ணியிருக்கிறீங்க, குழம்பிட்டீங்க அப்படின்றதான் உண்மை. குழம்பக்கூடாது. அன்பு மாணவர்களே, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், எடுத்த எடுப்புலேயே நான் பலன் சொன்னேன். டக்குன்னு நெற்றி போட்டிட்டு எடுத்தால் போல் பலன் சொன்ன விஷயங்களை தான் இங்கே கொண்டு வரேன். இங்கே எல்லாருமே மறந்துட்டீங்க ராகு தசை நடந்ததுன்றதை. எடுத்த எடுப்புலேயே கேட்டேன், அம்மா பாதிச்சிட்டாங்களா, தாய் மாமா வீட்டில் வளர்றீங்களான்னு கேட்டேன். ஆமாங்கார், ஒரே வார்த்தை தான் ஃபஸ்ட்டு. ஆமாம் குருஜி, அம்மா வந்து பிறந்த உடனே இறந்துட்டாங்க. அம்மா பிறந்த உடனே இறந்துட்டாங்க. ராகு தசை நடக்கிறத ஏன் யாருமே புரிஞ்சுக்கல? எல்லாரும் புதன் தசை கேது புக்தி சனி தசை புதன் புக்தி அம்மா இருக்கிறாங்க இல்லை, ஏன்னா லக்னத்தை சந்திரனை பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனாக இருக்கிறார், சந்திரனை குரு பார்க்குறார். தாய் மாமா கொண்டாட்டி தானே அம்மா மாதிரி வளர்க்கணும். ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் என்பதை அன்பு மாணவர்களே ஒரு அனுபவத்தின் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்தடுப்பிலே இவர் நான் கேட்டது அந்த தாய்மாமன் காரகத்துக்குவத்துக்காக தான் நான் வந்து, ஏன்னா புதனை குரு பார்க்குறாருல்ல, அந்த காரகத்திற்காக தான் இவரை நான் டக்குன்னு கேட்டேன். அம்மா பதிச்சு அம்மா இறந்துட்டாங்களா, தாய்மாமன் கஸ்டடியில், தாய்மாமன் வளர்ப்பில் இருக்கிறீங்களா? ஆமாம் குருஜி, மாமா தான் வளர்த்தாங்க, மாமா தான் வளர்த்தாங்க. அப்பாவும் விட்டுட்டு போயிட்டார் 6 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே மிகச்சிறிய விதில். அதாவது பிறந்த உடனே அம்மா இறந்துட்டாங்க, மாமா தான் வளர்த்தாங்க, அத்தை தான் வளர்த்தாங்க. அந்த அளவுக்கு வளர்த்துருக்க முடியாது, அவ்வளவு அருமையாக அம்மா அப்பா இல்லாத குறை. அப்பா 6 மாதத்துலேயே அப்பா போயிட்டாரு, இதுதான் பலன். ஆனால் இதை யாருமே சொல்லலை. இப்போ இன்றைய இதுக்கு தலைப்புக்கு வந்துடுவோம். நிறைய பேர் இப்போ வந்து ராகுவை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறீங்க ஐயா, ஆனால் கேதுவை பற்றி பேசலை. கேது வந்து மிகப்பெரிய கெடுபலன்களை எந்த நிலையில் தருவார் என்பதை ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்கிறீங்க. பிரிமியம் வீடியோலே நிறைய பேருடைய கமெண்ட்டு கேதுவை பற்றியதாக இருக்கிறது என்பதனால இன்றைய வீடியோவின் தலைப்பு கெடுபலன் தருகின்ற கேது. கேது தாங்க முடியாத கெடுபலன்களை எப்போது தருவார் என்பதை. இந்த பொதுவாக மூல நூல்கள் சொல்கிற 3, 6, 11 இடங்கள் அதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குது. 3, 6, 11 இருந்தால் கேது கெடுக்க மாட்டார், கிடையாது. இதில் காட்ட போகிறேன், கும்பம் விருச்சிகம் கன்னியில் கேது இருந்தால் கெடுபலன் தரமாட்டார், இல்லை. ரெண்டாவது, கெடுபலன்கள் என்பது லக்னாதிபதியையும் பொறுத்தது. நீங்கள் எந்த அளவுக்கு தாங்குறீங்க, எந்த அளவுக்கு உதவ வாங்கினா அதை தாங்க பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பொறுத்தது. ஆகவே கெடுபலன் தருகின்ற கேது என்கின்ற அமைப்பில் இப்போ எப்போ கேது கடுமையான கெடுபலன்களை தருவார் என்பதை ஒரு 6 கட்டங்களாக பார்த்தலாம். மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கிறார் இல்லையா, 11ஆம் வீட்டில் கேது இருந்தால் நல்லதுன்னு படிச்சிருப்பீங்க. 11ஆம் வீட்டில் இருக்கிற கேது யோக பலன்களை செய்வார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே அது பொதுவான மூல நூல்களாக படித்துக்கின்றத விஷயம். அப்போ அந்த 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல பலன்களை தரக்கூடியதற்கு மாற்றாக என்ன பலன்களை செய்வார் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், 11ஆம் இடத்துல கேதுவை போட்டிருக்கேன், மகரத்தில் போட்டிருக்கேன். இந்த இடத்துலையும் லக்னாதிபதியுடைய நிலைமை போட்டிருக்கிறேன். மீன லக்னம், மகரத்தில் அவர் சனியோடு சேர்ந்து நீச்ச செவ்வாயின் பார்வையை வாங்கியிருக்கிறார். நீச்ச செவ்வாயின் பார்வையை வாங்கி சூரியனை அஸ்தங்கமாகி குருவை 8ஆம் இடத்துல போட்டிருக்கிறேன். லக்னாதிபதி பலவீனம், 11ஆம் இடத்துல கேது, செவ்வாய் சனியுடைய பார்வை அப்படியே கடுமையான, இங்கேயே 5, 9 பரிவர்த்தனையாக இருந்தாலும் கூட 5ஆம் இடத்தில் செவ்வாயராக சனி தாக்குதல், லக்னாதிபதி பலவீனமான நிலைமை, 9ஆம் இடத்துல சந்திரனே நீச்சம் என்கின்ற அமைப்பு, அந்த சந்திரன் அப்போது தான் அமாவாசையை விட்டு வெளியே வந்த அமைப்பு. மிக மிக நுணுக்கமான ஒரு வீடியோ.
ஒன்பதாம் இடத்துல கேது, செவ்வாய், புதன். சிம்மத்தில் சனி ராகு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் கேது பீடிச்சிருக்கிறார், சனியும் பார்க்குறார், செவ்வாய் இணைஞ்சிருக்கிறார். இவரும் சரியில்லை, இவங்க அப்பாவும் சரியில்லைன்ற மாதிரியான நிலைமை கேது திசையில் வரும். இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா கேது சிம்மத்தில் இருந்து கொண்டு அப்படியே சனியின் பார்வை வாங்குவதால் தகப்பனை கெடுப்பார். தானே ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தகப்பனை கெடுப்பார். பாபத்துவமான கேதுசை தகப்பனை உயிரோடு கெடுக்கும், அவரையும் ஜாதகரையும் கெடுக்கும். ஜாதகருடைய தன்னம்பிக்கை, புத்தி, இது போன்ற அமைப்புகளையும் அப்படியே முழுமையாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த கெடுபலன் தருகின்ற அமைப்பில் இருக்கும். இந்த இடத்துல லக்னாதிபதியை நான் குறிப்பிட்டிருக்கிறது காரணம், லக்னாதிபதி இங்கே கெட்டு போயிடுறார் அப்படின்றதான். ஒரு இடத்துல பலன்களை நம்ம அறிவதற்கு, எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை அறிவதற்கு கண்டிப்பாக லக்னம் லக்னாதிபதியுடைய பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். லக்னம் லக்னாதிபதியுடைய பாபத்துவ சுபத்துவ அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை கணிச்சுட்டு தான் நீங்கள் மற்ற இடத்துக்கே போகணும். ஆக கேதுசை என்ன பலன் தரும்? ஜாதகர் 28/11/1976 அதிகாலை 4:35 மதுரைக்கு அருகே பிறந்திருக்கிறார். ஜாதகர் ஒரு பெண். துலா லக்னம், லக்னத்தில் ராகு, சூரியன், புதன், செவ்வாய் இரண்டாம் இடத்துல, 3 சுக்கிரன், 5 சந்திரன், 7 கேது, 8 குரு, 8 குரு மறைவு, 10 சனி, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ஜாதகர் என்னவாக இருக்கிறார், எந்த துறையில் இருக்கிறார்? லக்னம் மட்டும் கொஞ்சம் லேசாக சேதப்பட்டிருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பவர்கள் அந்த இடம் சிம், அந்த இடம் சுபத்துவம், இந்த இடம் சுபத்துவம்லாம் சொல்லுவேன். அதற்குள் இரண்டு சுபத்துவம், முதல் நிலை சுபத்துவம் எது, இரண்டாம் நிலை சுபத்துவம் எது என்பதை கணித்து விட்டு, தயவுசெய்து மாணவர்கள் பொதுவெளியிலாவது யாராவது போடுங்களேன் என்னவாக இருக்கிறார்ன்றதை ஒரு பக்கன்னு போடுங்களேன் பார்ப்போம்.